பழம்பெரும் முஸ்லிம் ஸ்தாபனமான அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் 44வது வருடாந்த மாநாடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கொழும்பிலுள்ள ஹெக்டர் கொப்பை கடுவ விவசாய ஆராய்ச்சி பயிற்சி நிறுவன கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த மாநாட்டுக்கு அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஷீதம் இம்தியாஸ் தலைமை தாங்கினார். பிரதம மந்திரி டி எம் ஜெரட்ன பிரதம அதிதியாகவும் ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சஜித் பிரேமதாச கௌரவ அதிதியாகவும் சிறப்பு அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜவும் கலந்து கொண்டார்கள். முறையே தேசிய கீதம், சம்மேளன கீதம், கிராயத் ஆகியவற்றோடு ஆரம்பமான 44வது வருடாந்த மாநாட்டில் வரவேற்புரையாற்றினார் சம்மேளனத்தின் தலைவர் ரஷீதம் இம்தியாஸ். Member of Parliament and the Deputy Leader of United National Party, who reserved the time to honor us by gracing our 44th annual convention with his unavoidable engagements, we heartfully welcome you, sir. சிரேஷ்ட அமைச்சர் அல்ஹாஜ் ஏஎச்எம் ஃபௌசி, பாராளுமன்ற மற்றும் பாராளுமன்ற பேரவை அங்கத்தவர் அல்ஹாஜ் ஏஎச்எம் அஸ்வர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக், முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார், முன்னாள் எம்பி ஆர் எம் இமாம், சம்மேளனத்தின் பொருளாளர் ஷாம் நவாஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரத்தின் தலைவரும் நவமணி பிரதம ஆசிரியருமான என் எம் அமீன், நெடா தலைவர் சட்டத்தரணி என் எம் ஷஹீத் உட்பட மற்றும் பல முக்கியஸ்தர்கள் மேன்மையுடன் வீற்றிருந்த மாநாடு இடம்பெற்ற மண்டபத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களின் இணை பிரியாத ஒற்றுமையை வலியுறுத்தினார் சிறப்பு அதிதி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா எம்பி. அவர்கள் புத்திரத்தை நடத்திய மாநாடு ஒவ்வொன்றுக்கும் என்று அழைப்பு கொடுப்பார். நான் அப்பொழுது வந்து என்னுடைய இதயத்தை திறந்து பேசியிருக்கிறேன். இப்பொழுதும் இந்த மேடையிலே உங்களுடைய தலைவர்கள் பேசுகின்ற பொழுது நான் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற வகையில் மட்டுமல்ல, நான் வந்து தொண்டனாக அதை ஏற்றுக்கொள்கிறேன், தலைமை பொறுப்பில் இருந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய மாகாண சபைக்கு அந்த பொறுப்பு முழுமையாக வழங்கப்பட்டால் முதலாவதாக முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு வருவதற்கான ஒழுங்குகள் தெளிவற்று நாங்கள் முழுமையான நாங்கள் ஏற்கனவே போர் முடிந்ததற்கு பிறகிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். இஸ்லாமிய புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்றிருந்த இந்த மாநாட்டில் முஹர்ரம் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்து தனது உரையை ஆரம்பித்த ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தினார். அந்தவாதேட யோம் நோகோட ஜன சமாஜே துல சகோதரத்வே வியாப்த கரல ஜன சமாஜே பிரபல காரியபாரே இஸ்லாமிய முஸ்லிம் தர்ம பிரஜாவட லபாதீமே பிரதானதம அரமுன முதும் பக்கர் கனிமே அதாசிலுவே மே பிரபல பிரவாகே எதா பாக்கீர் மாக்கர் மட்டுமா நிர்மாணம். உதய கீற்று என்ற நூலை வெளியிட்டு வைத்தார் பிரதம அதிதி பிரதமர் டி எம் ஜெயரட்ன. மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் அங்கு வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் சிங்களத்தில் எழுதி தமிழாக்கம் செய்யப்பட்ட தேசத்தின் முழக்கம் என்ற நூல் பிரதிகளை பிரதமர் டி எம் ஜெயரட்ன, இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். சிரேஷ்ட பழம்பெரும் ஊடகஸ்தர்களான தினக்குரல் அல்ஹாஜ் எம் ஏ எம் நிலாம், கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் லியாவுல் ஃபர்னான், கலைச்சுரர் கலாபூஷன் அல்ஹாஜ் எம் பி ஹுசைன் ஃபாரூக் உட்பட மற்றும் பல முக்கியஸ்தர்கள் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தினக்குரல் ஆசிரியர் பீடம் கலாபூஷன் அல்ஹாஜ் எம் ஏ எம் நிலாம் 40 வருடங்களுக்கு மேல் தமிழ் பேசும் மக்களின் ஊடக செய்திகளை அரங்கப்படுத்தி வருவதில் முன்னோடி. இன்றும் தனது ஊடக பணிகளை செவ்வனே நிறைவேற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லியாவுல் ஃபர்னான், கலைச்சுடர் கலாபூஷன் அல்ஹாஜ் எம் பி ஹுசைன் ஃபாரூக் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை, பின்னர் செய்தி பிரிவில் தமிழ் முஸ்லிம் மாகாண செய்திகளுக்கு பொறுப்பாக பணியாற்றியவர். அக்கால பகுதியில் 5 நிமிட முஸ்லிம் செய்திகள், 15 நிமிட செய்தி சரத்தை உருவாக்கியதுடன் வளர்ந்து வரும் அறிவிப்பாளர்களுக்கு வழிகாட்டினார். ஊடகத்துறை அனுபவத்தை கொண்டு தமிழ் பேசும் மக்களுக்கு பல வழிகளிலும் உதவியவர்.
முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியின் ஆரம்ப காலத்தில் அதன் முன்னேற்றத்திற்காக முன்னாள் சபாநாயகர் பாக்கீர் மாக்காருடன் தோளோடு தோள் நின்று உழைத்தார். இலங்கையில் முதன் முதலாக அறிமுகமான ஐடிஎன் தொலைக்காட்சியில் தமிழ் முஸ்லீம் நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தினார். முத்துச்சரம், ரசிகர் அரங்கம், நாடகம் அரங்கம் நிகழ்ச்சிகளை தயாரித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக அபுநானா மெகா தொடரை அறிமுகப்படுத்தி பிரபலமானார். சமகாலத்தில் மக்கள் மத்தியில் அபிமானம் பெற்று வரும் கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சியை வாழ்க்கைக்கே வர்ணம் சேர்க்கும் தொலைக்காட்சியான வர்ணம் டிவியில் அறிமுகப்படுத்தி தயாரிப்பாளராக விளங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருக்கு எமது வாழ்த்துக்கள். அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், நலன் விரும்பிகள், முக்கியஸ்தர்கள், பெண்கள் என பலர் பெருந்திரளாக கலந்து கொண்ட மாநாட்டில் பிரதம மந்திரி டி எம் ஜெயரட்ன உரையாற்றியதும் மாநாடு இனிதே நிறைவு பெற்றது. அது கதா கரே முஸ்லிம் அத்தா மாமா நந்தா அக்கா நந்தி ஆரட்சி மாத்தா முஸ்லிம் வெடு மாத்தா முஸ்லிம் சஹிரா வித்யாலய சிக்ஷக் கட்டியத்த அல்லாஹ் பதூதீன் கரு இட்டு எழுத்துமா குரு குருவதே ஆட்டியர் காலகாலே கிரகத்துக்கு கட்டியதாக முஸ்லிம் ஜனதாவுக்கு விசேஷ தனிமன் குத்தோ புராடிகிட்ட தனிமன் ஓ பாதிரோட்டியும் ஏ நிசாம் முஸ்லிம் ஜனதா வெண்வேன் கன்சபாவே மந்திரி வரை ஹட்டியது இந்த காலம் கிரியாக்கள் வசதி கன்சபாவே மந்திரி வரை ஹட்டியது இந்த காலே மம கன்சபாவே மந்திரி வரை அவசான சந்தை துண்ணை மம யோஜனா கரவு மந்திரி வரை ஆட்டாய்.